இன்ஸ்டாகிராம் யூடியூப் என எதை திறந்தாலும் உணவு பிரியர்களின் வீடியோக்கள் ஒரு புறம், பயணம் செய்தால் வாழ்க்கை இனிக்கும் என ஊர் ஊராய் சுற்றி ரீல்ஸ் போட்டு பணம் சம்பாதிக்கும் டிராவல் விளாகர்கள் மறுபுறம். பயணம் செய்தால் மட்டுமே உலகத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற இது போன்ற வீடியோக்களை பார்த்து 2 லட்சம் ரூபாய்க்கு இஎம்ஐயில் பைக் வாங்கி லாஸ் ஆஃப் பேயில் லீவு போட்டு ஒருவராய் சுற்றி வரும் பலரும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுவும் ஆபத்தான இடங்களை நோக்கி பயணம் செய்வது தற்போது ஃபேஷனாகவே மாறிவிட்டது என்றே சொல்லலாம். யாருமே இல்லாத காட்டில் தங்கலாம், இரவில் ட்ரக்கிங் போகலாம், நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் என வீடியோக்களை பார்த்து தற்போது தனது சாவை தனது செல்போனிலேயே தேடி சென்றிருக்கிறார் இந்த கல்லூரி மாணவர் ஒருவர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சுண்டட்டி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. கரடுமுரடான பாதைகள், வழுக்கும் பாறைகள் என ஆபத்தான இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோத்தகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சிலர் அத்துமீறி இந்த சுண்டட்டி நீர்வீழ்ச்சிக்கு வந்து செல்கின்றனர். ஏற்கனவே இங்கு பலரது உயிரும் பறிபோனதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவரான ஆல்வின் ஜோன்ஸ் மற்றும் அவரது நண்பர்கள் கோத்தகிரிக்கு சுற்றுலா சென்று பின்னர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சுண்டட்டி நீர்வீழ்ச்சி குறித்து அறிந்து அதற்கு வழி தெரியாததால் கூகுள் மேப்பை பயன்படுத்தி அங்கு சென்றுள்ளனர். அருவியில் சில்லிட்டு பொங்கும் தண்ணீரை கண்டு உற்சாகமடைந்த அனைவரும் நீர்வீழ்ச்சியில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த போது நீச்சல் தெரியாத ஆல்வின் ஜோன்ஸ் தண்ணீரில் மூழ்கியுள்ளார். அத்தோடு பாறை இடுக்கில் அவரது கால் சிக்கி வெளியே வராமல் தவித்து தண்ணீருக்குள்ளேயே அவர் மூச்சையாகி உயிரிழந்தார். தங்கள் கண்முன்னே நண்பன் மூழ்கி துடிப்பதைக் கண்ட நண்பர்கள் கத்தி கூச்சலிட அக்கப்பக்கத்தினர் வந்து தண்ணீரில் விழுந்த மாணவனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு ஆல்வின் ஜோன்ஸ் சடலமாக மீட்கப்பட்டார். இன்ப சுற்றுலாவே அவரது இறுதி பயணமாக மாறிய நிலையில் பெற்றோரும் அவரது நண்பர்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ஏற்கனவே சுண்டட்டி அருவிக்கு வருவது தடை செய்யப்பட்டு இருந்தாலும் வனத்துறையினரும் காவல்துறையினரும் உரிய கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதைகளை முற்றிலுமாக அடைப்பதோடு வனத்துறையினரும் காவல்துறையினரும் உரிய கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.